வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. கடந்த ஆண்டில் 4,60,00,000 மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. நீட் தேர்வு தொடர்பான வழக்கு விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். காவிரி நதியில் தமிழ்நாட்டிற்கு நாளை முதல் 31ஆம் தேதி வரை தினசரி 1 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு. ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டம் தருமபுரியில் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக அரசு பணியில் உள்ள மருத்துவர்களின் பட்ட மேற்படிப்புக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்த அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டி உருகுவே அணியை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு கொலம்பியா அணி தகுதி. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து பிரபல பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். தில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நித்தி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி, பிரதமரின் முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ரா மற்றும் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்றனர். 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது நரேந்திரமோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் ஆகும். முக்கிய பொருளாதார மற்றும் சமூக முடிவுகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக மக்களவைத் தேர்தலை ஒட்டி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டில் 4,60,00,000 மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்தியாவில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையின் கீழ் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறினார். 1981-82 பிறகு முதல் முறையாக கடந்த ஆண்டு 2.5 மடங்கு வேலைவாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் 6% வேலைவாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 2022-23ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை 3.2% இருந்ததாகவும் இது மிக குறைவு எனவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான மத்திய பாஜக ஆட்சியில் 12.5 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான 10ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் 2,90,00,000 வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதையும் அமைச்சர் பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். குடும்ப கட்டுப்பாடு குறித்து முடிவெடுக்கும் உரிமையை பெண்களுக்கு உறுதி செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்கள், அதனை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகளுடன் மெய்நிகர் முறையில் அமைச்சர் JP நட்டா ஆலோசனை நடத்தினார். அப்போது மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்கள், மாவட்டங்கள் மற்றும் வட்டாரங்களில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்.
மேலும் குடும்ப கட்டுப்பாடு குறித்து முடிவு செய்யும் உரிமையை பெண்களுக்கு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று ஜே பி நட்டா வலியுறுத்தினார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தில்லி ஆம் ஆத்மி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம் ஆத்மி கட்சியும் அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலும் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மக்களுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீரை வழங்குவதை விட்டுவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேட்டில் கவனம் செலுத்தியதாகவும் அவர் விமர்சித்தார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அனைத்து ஆவணங்களுடன் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். எரிசக்தி உற்பத்தி மற்றும் ஆய்வுக்காக 2030 100 பில்லியன் அளவுக்கு முதலீடு வாய்ப்புகளை இந்தியா உருவாக்கும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற உர்ஜா வர்டா 2024 என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். அப்போது தற்போது நாடு முழுவதும் உள்ள வண்டல் படுகையில் 10% மட்டுமே ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இது 16% அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டார். ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள போதிலும் எண்ணெய் விநியோகஸ்தர்களுக்கு மத்திய அரசு விலையை உயர்த்தவில்லை என்பதையும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சுட்டிக்காட்டினார். பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டம் உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்பில் புதிய ஆற்றலை ஒருங்கிணைப்பதற்கு உதவும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடா நாடுகளில் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பான பிம்ஸ்டெக் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2வது கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இந்த 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கை, பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, சுகாதாரம், விண்வெளி, வர்த்தகம், வணிகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த ஆலோசனைக் கூட்டம் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய மற்றும் பிராந்திய வளர்ச்சியை சாத்தியமாக்குவதற்கு உகந்த தீர்வுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என நம்புவதாகவும் அவர் கூறினார். இளநிலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கின் அடுத்த விசாரணையை உச்சநீதிமன்றம் இம்மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மே 5ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை நீட் தேர்வின்போது வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தது. இதுகுறித்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் நீட் தேர்வு முடிவுகளின் தரவுகளை வைத்து சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் அசாதாரண சூழல் ஏதுமில்லை என்பது தெரியவந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமையும் மத்திய அரசும் தங்கள் பதில்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் சில மனுதாரர்களுக்கு அதன் நகல் கிடைக்காததால் அரசின் விளக்கத்திற்கு அவர்களின் பதிலை தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக தலைமை நீதிபதி அறிவித்தார். இதனிடையே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை மாணவர்கள் இன்று சந்தித்து பேசினர். தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நீட் தேர்வு எழுதிய தங்கள் அனுபவம் குறித்து எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் மாணவர்கள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நான் விசாரிச்ச வகையில பார்த்த வகையில ஓ மாமியார் கேரக்டர் கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. அந்த பையன் நந்தனையே அதட்டல் மிரட்டலா தான் வளர்த்தெடுத்திருக்காங்க. அம்மா சொன்ன வார்த்தைய அவன் மீறவே மாட்டான். மகனையே கையில புடிச்சு வச்சிருக்கிறவ மருமகளா வர ஒன்ன மட்டும் ஓம் போக்கல விட்டுருவாளா என்ன? எனக்கு என்னமோ நந்தனோட அம்மா உன்னை சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி புழிஞ்சு எடுத்துருவாளோன்னு பயமா இருக்கு ஷியாமலா. தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழ். காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க,
பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க. பயிர் காப்பி ஹம்னே ஃபசல் பீமா யோஜனா கே அதிக பிரபாவி பனாயா, உஸ்கே தாயரே மே ஜாதா கிசானோ கோ லாய். இதுவரை 19.67 லட்சம் அதிகமான விவசாயிகளின் விண்ணப்பங்களுக்கு பயிர் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளன. காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள். கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.emsboy.gov.in இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். காப்பீட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி மூலம் வீட்டில் இருந்தபடியே எய்ட் செயலி மூலம் காப்பீடு செய்ய முடியும். பயிர் காப்பீட்டு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும். பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தினமும் 1 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் 99வது கூட்டம் இன்று தில்லியில் நடைபெற்றது. அப்போது இரு மாநில அரசுகளின் கோரிக்கையை பரிசீலித்த குழு நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை தினமும் 1 TMC தண்ணீரை, அதாவது வினாடிக்கு 11,500 கனஅடி வீதம் தமிழகத்திற்கு திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தின் எல்லையான பிலிகுண்டுலுவில் வந்து சேரும் தண்ணீரின் அளவு 1 TMC ஆக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் வாழும் பகுதிக்கே சென்று அவர்களின் குறைகளை அறிந்து அவற்றிற்கு தீர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் ஏற்கனவே தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இதனை ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தும் வகையில் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த முதலமைச்சர் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 2,000 பேருக்கு வழங்கினார். மேலும் 20 புதிய நகர பேருந்துகளை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் அரூர் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று கூறினார். தருமபுரி வெள்ளாம்பட்டி மேம்பாலம் 31 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்றும் அரூர் அரசு மருத்துவமனை 51 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை மக்கள் அளித்துள்ள 66 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கூறினார். உங்களுடைய மனுக்களை கவனிக்கிறதுக்காகவே புதுசாக ஒரு துறையை உருவாக்கினேன். அந்த துறையோட பெயர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். என்கிட்ட கொடுக்கப்பட்ட மனுக்கள் துறை வாரியாக பிரித்தோம். அதிலிருந்து நடைமுறை சாத்தியம் உள்ள 2,29,216 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கட்டும். மக்கள் வச்ச கோரிக்கைகளில் சாத்தியமுள்ள அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கோம். மகளிர் உரிமை தொகை பெற மீண்டும் விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் July 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பி புதுப்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மாநில நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1,15,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மகளிர் உரிமை தொகை பெறுவதில் விடுபட்டு மீண்டும் விண்ணப்பித்த 115,000 பேருக்கு வரும் July 15ஆம் தேதி முதல் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு நாம் 1,50,000 பேருக்கு 1,50,000,000 பேருக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் என்று பார்த்தால் 1,15,00,000 பேருக்கு மகளிருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம். இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து
அதில் ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடியவர்கள், தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள், பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு விட்டு போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏறத்தாழ 148,000 பேருக்கு இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். சென்னை எழும்பூரில் உள்ள மாவீரர் அழகு முத்துக்கோனின் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பெரிய கருப்பன், ராஜகண்ணப்பன், சேகர்பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், பிரிட்டிஷ் ஆதிக்கவாசிகளுக்கு எதிராக போரிட்டவரும் பாரத தேசத்தின் முதல் சுதந்திர போராட்ட தியாகியுமான கட்டலாங்குளத்து சீமை அரசன் ஐயா மாவீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த தினமான இன்று தீரத்துடன் தாய் நாட்டிற்கு என்றும் துணை நின்ற அவர்களது நினைவை போற்றி வணங்குவோம் என்று கூறியுள்ளார். மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் பஞ்சாயத்துராஜ் இணையமைச்சர் எஸ் பி பாகேல் ராமேஸ்வரத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அழகு முத்துக்கோனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள மாவீரர் அழகு முத்துக்கோனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த அதிகாரிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மாவீரர் அழகு முத்துக்கோனின் உருவப்படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கட்டலாங்குளத்தில் உள்ள அழகு முத்துக்கோனின் மணி மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மக்களவை உறுப்பினர் கனிமொழி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக அரசு பணியில் உள்ள மருத்துவர்களின் பட்ட மேற்படிப்புக்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்த அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு சில பாடப்பிரிவுகளை தவிர மற்ற பிரிவுகளுக்கான சேவை ஒதுக்கீட்டு இடங்களை தமிழக அரசு ரத்து செய்திருப்பது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை அரசு மருத்துவர்களின் கல்வி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை பறிக்கும் மோசமான செயல் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி பாடப்புத்தகத்தில் இணைக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மலர்தூவி மரியாதை செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015 ஆண்டில் அழகு முத்துக்கோனுக்கு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டதை நினைவு கூர்ந்தார். மேலும் கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லாமல் வறுமை தலைவிரித்தாடுவதாக கூறினார். டிசம்பர் மாதம் நம்முடைய மத்திய அரசு ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்காக அஞ்சல் தலையை மத்திய அரசு டிசம்பர் 2015 வெளியிட்டிருக்கின்றோம். அதையும் கூட இந்த நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நினைவு கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் தமிழகத்தினுடைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறப்படும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். பாக் நீரிணை பகுதியில் இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ராமேஸ்வரம் மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனா்.
இலங்கை கடற்படையின் இந்த நடவடிக்கை மீனவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 80 மீனவர்களும் 173 மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், சிறைப்பிடிக்கப்படுவது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விவகாரத்தை வெளியுறவுத்துறை வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை உடனடியாக மேற்கொண்டு இலங்கை வசம் உள்ள அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் 2023-24 நிதியாண்டில் உற்பத்தி, விற்பனை, புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றில் புதிய சாதனை படைத்துள்ளது. 2023-24 நிதியாண்டிற்கான தற்காலிக புள்ளி விவரங்களை காதி கிராம தொழில்கள் தலைவர் மனோஜ்குமார் வெளியிட்டார். இதில் 2013-14 நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது இத்துறையானது விற்பனையில் 399.69% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் உற்பத்தியில் 314.79% புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் 80.96% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 10 கதர் துணிகளின் உற்பத்தியும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2013-14 நிதியாண்டில் காதி துணிகளின் உற்பத்தி 811.08 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2023-24 நிதியாண்டில் 295.28% உயர்ந்து 3,206 கோடி ரூபாயாக உள்ளது. சேலம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தொடக்க விழா ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. முகாமினையொட்டி அமைக்கப்பட்டிருந்த அனைத்து துறை சார்ந்த குறை கேட்பு பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை கே என் நேரு, வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பார்வையிட்டனர். மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்கள் அளித்த 51 மனுக்கள் மீது உடனடியாக 2 மணி நேரத்தில் தீர்வு காணப்பட்டு 13.63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் இருவரும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு, பொதுமக்கள் தங்களது குறைகளை அரசு அலுவலகங்களை தேடிச் சென்று மனுக்களாக வழங்கி வந்த நிலை மாறி திமுக ஆட்சியில் பொதுமக்களை தேடி அதிகாரிகள் சென்று குறைகளை கேட்டு தீர்வு காணும் சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஈரோடு அடுத்த வெள்ளோட்டில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. இதில் மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மது பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டம் தற்பொழுது 12 நடைமுறையில் உள்ளது எனவும், செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் இருந்து கொண்டுவரப்பட்ட சாராயத்தை குடித்து 7 பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். 2024-25 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 22 மாலை 5:30 சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தேர்வுக்குழு செயலாளர், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம் என்ற முகவரியில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களுடன் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள அணைமேடு மேம்பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. சேலம் விருதாச்சலம் ரயில் வழித்தடம் செல்கிறது. இந்த வழித்தடத்தில் தினந்தோறும் 6 பயணிகள் ரயில்களும் சரக்கு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. நகரின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல்வதற்காக அணைமேடு என்ற இடத்தில் ரயில்வே கேட்டினை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். சேலத்தை கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களுடன் இணைக்கக்கூடியதாக அணைமேடு ரயில்வே கேட் உள்ளது. சேலத்திலிருந்து சென்னை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், ஆத்தூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல அணைமேடு ரயில்வே கேட் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ரயில்கள் வரும்போது அணைமேடு ரயில்வே கேட் மூடப்படுவதால்
இரண்டு புறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேங்கி நின்று கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவது அன்றாட வாடிக்கை நிகழ்வுகளில் ஒன்றாக இருந்தது. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், அலுவலகங்களுக்கு செல்வோர், அவசர மருத்துவ தேவைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் என எந்த வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெருக்கடிக்கு விதிவிலக்கல்ல. இந்நிலையில் சேலம் மாநகர மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று அணைமேடு பகுதியில் 92 கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைக்கும் பணி கடந்த 2021 ஆம் ஆண்டு தொடங்கியது. மேம்பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ள நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அணைமேடு மேம்பாலத்தினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார். இதன் மூலம் சேலம் மாநகர மக்களின் 40 ஆண்டுகால கனவு நனவாகி உள்ளது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது, கீழ் வழியாக தான் போனோம். இப்போ ரயில்வே பாலத்துக்கு மேலே போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சிரமம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்போ ஸ்கூல்லேருந்து எல்லாத்துக்கும் டைமுக்கு போவாங்க, சந்தோஷமா டக்குன்னு போயிடுவாங்க. இந்த ஒரே இடம் இடைஞ்சல் இல்லாமல் இருந்தது, நீட்டா போவாங்க எல்லாருமே. கீழே வந்து கேட் போட்டா 1 ஹவருக்கு மேல ஆகும் டிராபிக் கிளியர் ஆக. இதுக்கு மேல இந்த பாலம் இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்டா போகும் மூவிங். பாலம் பாத்தீங்கன்னா இதுக்கு மாதிரி ஓபன் பண்றதுக்கு முன்னாடி சைடுல வந்து மக்கள் நிறைய சிரமப்பட்டாங்க. இப்போ வந்து யூஸ் பண்ணதுனால வந்து ஓபன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் டிராவல் பண்ணி வரனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் டிராபிக் ஆகும். இந்த ரயில்வே கேட் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் வரைக்கும் பயங்கர டிராபிக்கா இருக்கும். அந்த அனுமதி பாலத்துக்கிட்டலாம் இது வந்து பாலம் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சேலம் மாவட்ட மக்களின் 40 ஆண்டுகால கனவை நனவாக்கும் வகையில் திறக்கப்பட்டுள்ள இந்த அணைமேடு மேம்பாலம் 2 பகுதிகளை மட்டுமல்ல பொதுமக்களின் மனதையும் இணைத்துள்ளது என்றே கூறலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அணைமேடு மேம்பால பகுதியில் இருந்து ஜி விஜயகுமார். கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்திற்கு கொலம்பியா அணி தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் நடந்த 2வது அரையிறுதி ஆட்டத்தில் உருகுவே அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா இறுதிப் போட்டியில் நுழைந்துள்ளது. முன்னதாக நியூஜெர்சி நகரில் நடைபெற்ற 1வது அரையிறுதி ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி கனடா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.